श्रीमान्नाथार्य कविताखिगतेधरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्वत्प्रपंतराय नमः। इदुपर्यन्तं ரெண்டு பாகம் முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா 1.5 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. இந்த 1.5 அத்தியாயத்திலையும், அதாவது முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயமானது அவிரோத அத்தியாயம், அதுல 2 பாதங்கள், ஆக 6 பாதங்கள். இந்த 6 பாதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஜெகத்காரணமான பிரம்மம் அது எப்படிப்பட்டது, அது பரமாணு காரணவாதம், பிரதான காரணவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தரார் சொல்லும் இதான் மதஸ்தார். அதை அத்தனையும் அடிச்சு பிரம்ம காரணவாதமே சரி, அதை எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு 6 பாதத்தான சொல்லப்பட்ட. முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது உபனிஷத் வாக்கியங்கள், அதுலேயும் காரணத்துவத்தை சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள். அந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு பிரம்மத்தில சமன்வயப்படுத்துறது என்று சொல்லப்பட்டது. இது முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம். இரண்டாவது அத்தியாயத்திலேயோ பிரம்ம அந்த காரண வாக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தையே சொல்றதுன்னு சொன்னோம். அதுல தோஷம் சொல்றத முதல் பாதத்துல, ஸ்மிருதி பாதத்துல. இரண்டாவது பாதத்துல இதர மதங்கள்ல தோஷங்களை சொல்லி அவன் மதத்தையே அடிச்சு விடுறது. இந்த மாதிரி பிரம்ம விஷயக்கமான விசாரம் முடிஞ்சது. அதாவது காரணத்துவம், காரண விஷயமான விசாரமானது இது முடிஞ்சிருக்கு. இதுவே என்ன அப்படின்னா, காரிய வர்க்கங்கள் எல்லாம் சொல்லி அவ சில இப்படி கேட்க போறா. ஸ்ருதிகள் நீ ஸ்ருதிய பிரமாணமா கொண்டு, உபனிடத்தை பிரமாணங்களாக கொண்டு நீ சாதிக்கிறீர்கள். அந்த உபநிடதங்களை சொன்னா கூட அதிலேயே சில உபநிடதங்கள்ல சில வஸ்துக்கள்லாம் நித்தியமானது, சில வஸ்துக்கள்லாம் அனித்தியமானதுன்னு சொல்லிருக்கு. இப்படிலாம் விபரீதமான ஸ்ருதிகளே பேதமா சொல்றது, விருத்தமா சொல்றது. அதனால காரிய வர்க்கத்துல காரியங்கள் பிரம்மத்துக்கு எது காரியமா இருக்கோ அவைகள்லாம் எல்லாமே காரியங்களா இருக்குமா, அல்லது எல்லாத்துக்குமே பிரம்மம் காரணமா இருக்குமா? சிலதுக்கு பிரம்ம காரணம், அல்லது சிலதுக்கு தனக்கு முன்னாடி வஸ்து காரணம், இப்படி எல்லாம் சொல்லணுமா? எது காரணம்? அதாவது பிரம்ம காரணத்துவம் அனைத்து காரிய வஸ்துக்கள்லையும் வருமா அல்லது வராதா? ஏன்னா ஸ்ருதியானது அந்த மாதிரி சொல்றது, வரிசையா சொல்ல போற. ஏன்னா ஆகாசம் சொல்லுங்க, ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்றது ஒரு வாக்கியம், இன்னொரு வாக்கியம் ஆகாசத்துக்கு உற்பத்தியே கிடையாது, அது அமிர்தம், வாயுச்ச அந்தரிஷத்தை ஏதன் அமிர்தம். ஒரு இடத்துல உற்பத்தி சொல்றது ஆகாசத்துக்கு, இன்னொரு இடத்துல மரணமே இல்லை, அழிவே இல்லை, அமிர்தம் அப்படின்னு மத்தியே மரணமே இல்லை, இறப்பே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்றது. அந்த மாதிரி ஜீவனை ஒரு இடத்துல அதுக்கு உற்பத்தியை சொல்றது, ஜீவான் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஜீவன்லாம் இந்த பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி பண்ணிடலான்னு பண்ணுவான். இன்னொரு இடத்துல உற்பத்தியே இல்லை, நஜாயத்தே மரியதேவா. இப்போ பரஸ்பர விருத்தமான விஷயங்கள். அது மாதிரி ஒரு இடத்துல ஏதஸ்மா ஜாயத்தே புங்கனா மனசர்வேந்திரியானிச்ச கம் வாயு ஜோதிராபா திருச்சி விஸ்வசிய தாரணி அப்படின்ற இந்த பரமாத்மா கிட்ட இருந்தே இந்திரியங்கள், மனசு, முச்சப்பிராணன், வாயு, ஆகாசம், தேஜஸ், ஜலம், பிருத்திவி அனைத்துமே பெருமாள் கிட்ட இருந்தே உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது ஒரு உபனிஷத்துல. இன்னொரு உபனிடத்துல தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு தனக்கு முன்னாடி இருக்கிற தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆகும் சொல்றது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி சொல்றது பிரஷர். அதனால அது எதிர்ப்பான் ஸ்ருதியே விருத்தமா சொல்றதே, அது எதுக்கு நீ பிரமாணமா வச்சுக்கணும், அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்றதையே வச்சுக்கோ, இப்படி சாங்கியன் வைசேஷிகன் இவெல்லாம் கேள்வி கேட்கிறான். இப்படிலாம் கேள்வி கேட்கறது அதுக்கு பதில் சொல்லணும். அது பதில் சொல்லணும்ன்றதுக்கோசரம் இந்த ரெண்டு பதம் உண்டாச்சு. அதாவது இப்ப என்னன்னாக்கா பௌக்கிய வர்க்கம், பௌக்கிய வர்க்கம், பௌக்கியம்னா என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்கள் அவைகளோட சிருஷ்டி. பிரதங்காத்து போக்தாக்கான ஜீவன், அவனுக்கு சிருஷ்டி உண்டாயி, அப்புறம் அவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த மூணாம் பாதம், இது வியத் பாதம்னு பேரு. ஏன்னா முதல்ல ஆரம்பமே நான் வியதே, வியத்துனா ஆகாசம், அந்த வியத்துக்கு உற்பத்தி உண்டான்னு ஆரம்பிச்சு, அதனால இது வியத் பாதம்னு பேரு. கடைசி அடுத்த பாதம் எட்டாவது பாதம், முதல்ல இருந்து இந்த ரெண்டாவது நாலாவது பாதம், அதுக்கு பிராணபாதம். பிராணபாதம்னா என்ன அர்த்தம்? அந்த போகங்களுக்கு உபகரணமா இருக்க முடியும். எது நம்ம கண்ணு இருந்தால்தான் பார்த்து ரசிக்க முடியும், காது இருந்தால்தான் ஒருத்தன் பாட்டு பாடலாம், அதை ரசித்து கேட்க முடியும். மாதிரி கண்ணு இருந்தா பார்க்க முடியும், காது இருந்தா கேட்க முடியும், உடம்பு தோல் இருந்தது என்ன அது தொட முடியும். இப்படி நாக்கு இருக்கவே தான் நம்ம ரசி ரசி அனுபவிக்கிறோம். அதனால இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் அவைகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டாய். இந்திரியம், இந்திரியங்களுடைய சங்கியை, அது எத்தனை இருக்குது, அவைகள்லாம் சுரூபம் எப்படி, அது விபுவா அல்லது அணுவா, அதுக்கப்புறம் முக்கிய பிராணனுக்கு எப்படி யுத்தத்தை உண்டா இல்லையா, முக்கிய பிராணன் சுரூபம் என்ன, அதே மாதிரியாக இவரெல்லாம் எங்க போய் அடையும், கருதியில கெட்டு சிருஷ்டி எப்படிப்பட்டது, அதை யார் பண்றா, அப்படிலாம் ஒரு அதுல 8 அதிகரணம், இதுல 7 அதிகரணம். இந்த வியத் பாதம் இப்ப 3வது பாதம், அது 7 அதிகரணங்கள். அப்புறம் அடுத்த பாதத்துல 8 அதிகரணங்கள். இது அபூர்வமான சித்தாந்தங்கள்லாம் சொல்லப்படும். ஜீவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அவனுக்கு ஞானத்துவம் உண்டா அல்லது ஞான சுரூபம் உண்டிதானா அல்லது ரெண்டுமே உண்டா, அது சொல்ல போறேன். அந்த மாதிரி ஜீவன் கர்த்தாவா இல்லையா, சாக்கியம்னா ஜீவன் கர்த்தாவே இல்லை, அத்வைதிகளும் அந்த மாதிரி சொல்றான், கர்த்தத்துவம் உண்டோன்னு சாக்கி போகுது. அந்த மாதிரி இந்த கர்த்தத்துவம் இருக்குது, அது சுவாதீனமா அல்லது பராதீனமா, எம்பெருமான் அதீனமா வருதா அல்லது சொதா இவன் சுதந்திரமாவே பிரவர்த்திக்கிறானா, அப்புறம் இவன் எப்படி பெருமானுக்கு அம்சமா இல்லையா, துருவைக்குமா விசிட்டைக்குமா, அம்சமா அல்லது உபாதியா அவித்யா, எதனால் இவன் ஜீவனும் தற்கான், அதெல்லாம் சாக்கி போற. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இங்க சாக்கி போற. அதனால இந்த வியத் பாதம்னு இருக்கு பேரு, அடுத்த பாதத்துக்கு பிராணபாதம் பேரு. இந்த 2 பாதத்தினாலையும் இந்த மாதிரி போகிய வஸ்துக்கள், போக வஸ்துக்கள் என்ன, நம்ம விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறோமே, பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாஷம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அவைகள்லாம் போக்கியங்கள், அவைகளை பத்தியம் அந்த போக்தா அனுபவிக்கிற ஜீவனை பத்தியம். அதன் பிறகு போக உபகரணங்கள், இந்திரியம் தேகம் புராணன் இவைகள்லாம் பத்தி எல்லாம் இந்த 2 பாதத்துல 15 அதிகரணத்தினால அழகா விசாரிக்கப்படுது. அதனால இந்த 2 பாதங்களும் சேர்ந்து ஒரு பேட்டிக்கையா இருக்கு. என்ன காரியவர்க்க விசோதனம், காரியவர்க்க சோதனம், இது பர்யந்தம் காரணமான பிரம்மத்தை பத்தி விசாரங்கள்லாம் பிரவர்த்திச்சு. இப்போ காரியத்தை பத்தி சோதனம், ஆனால் காரியத்தை பத்தி சோதனம் பண்ணாலும் காரணமான பிரம்மத்திலேயே தான் வைக்கும். என்ன பிரம்மே காரணம்னு திருப்பி சாதிக்க போறோம், அதான் பிரம்மத்தினுடைய காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால அந்த விஷயமே இங்க விசாரம். இதுல ஏன் இந்த மாதிரி விசாரம் பண்ணணும்? அதான் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியாச்சு. 6 பாதங்கள்னால பிரம்மே காரணம், பிரம்மத்துக்கு இவைகள் தான் காரியம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சாங்கியனை கரணம் பண்ணியாச்சு, வைசேஷிக கரணம் பண்ணியாச்சு, அத்வைதிய கரணம் பண்ணியாச்சு, எல்லாம் கரணம் பண்ணியாச்சு. திரும்பி எதுக்கு சொல்லணும்? இவையெல்லாம் சொல்லவே வேண்டாவை அப்படின்னா அப்படி இல்லை. போன ரெண்டு பாதங்கள்லாம் சாங்கியம் கேட்டதெல்லாம் இப்படி யுக்திகளை கொண்டு தர்க்கங்களை கொண்டு தன்னுடைய ஸ்மிருதிகளை கொண்டு அவன் ஆட்சித்தான். இப்பயோ அப்படி இல்லை, ஸ்ருதிகளையே கொண்டு எடுத்துக்கிறான். நீ சொல்ற ஸ்ருதியே உனக்கு விருத்தமா சொல்றது, நீ சொல்ற ஸ்ருதியே உனக்கு விருத்தமா சொல்றது. அப்படி இருக்கச்சு அது எதுக்கு நீ ஏற்றுக்கணும்? நாங்க சொல்ற யுக்திகளையே எடுத்துக்கோ, அந்த யுக்திகளை வச்சு பார்க்கணும். இது தேவையே இல்லை. இந்த மாதிரி ஸ்ருதிகளே வேண்டாம். அப்படியே ஸ்ருதிகள் சொல்ற வச்சிருந்தாலும் நாங்க சொல்ற பிரமாண காரணவாசத்தை சேர்த்து அல்லது பிரதான காரணவாசத்தையும் சேர்த்துக்கணும். அப்படிலாம் ஆட்சேபிக்க போறாங்க. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்பத்தை வச்சுட்டு இருக்கா. சாங்கியாய், வைசேஷிகாய், ஜெயினாய், பௌத்தாய், பாசுபதாய், இவா எல்லாருமே சுதிகளை வச்சுட்டு விபரீதமான நிறைய கற்பிக்கிறார். அப்படி விபரீதமானவா கற்பிக்கிறதுனால அதை இப்ப கண்டனம் பண்ணணும். அவெல்லாம் எப்படி எப்படிலாம் கற்பிக்கிறார், எப்படி எப்படி அவர் சித்தாந்தத்தை சொல்லிட்டு போறார், அதெல்லாம் சொல்லி அதை இந்த ரெண்டு பாதத்தினாலையும் கண்டிக்க போற அப்படிங்கிறத இந்த சொல் எப்படி அப்படின்னா, அதாவது முதல் அத்தியாயத்துல காரணத்துவம் பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது அபாதிதம், அதை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் அந்த பாதத்துல சாட்சிக்க. ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம், அதுல குதர்க்கமான சந்தேகம், யுக்தி, தத்துவம், பிரமாணம் அதெல்லாம் காமிச்சாரு. வைசேஷிகார், சாங்கியார், பௌத்தார் அவள்லாம் அடிச்சு போட்டார். அதனால ரெண்டு பாதத்தினால குதர்க்கத்தினால எங்க வேதம் சொல்லக்கூடிய பிரம்ம காரணவாதத்தை அடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவா எல்லாமே இந்த காரணத்தும் அனைத்துக்கும் காரணமா இருக்குமா அல்லது சில விஷயத்துக்கு தான் காரணமா? ஸ்பஷ்டமா சொல்ல போறாரு, சில விஷயத்துக்கு தான் காரணமா இருக்கும், சில விஷயத்துக்கு அது காரணம் என்ன பிரம்மா அப்படின்னு சொல்ல போறா அப்படின்னு சில பேர் ஆட்சேபிப்பார். அந்த ஆட்சேபத்தை தான் கண்டனம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப என்ன எடுத்துன்னா பின்னாடி பரியந்தம் சாங்கியாதிகள்லாம் யுக்தி வண்டி தான் சொன்னான், தர்க்கம் அதான் கண்டனம் பண்ண. இப்பயோ சுதிய வச்சுன்னு கேட்கிறாவா, சுதிய வச்சுட்டே கேட்கிறான். சுதியே இப்படி சொல்றதே உன் சித்தாந்தத்துக்கே விருத்தமா சுதி சொல்றது, அதை எப்படி ஏற்க முடியும்? அதனால ஒவ்வொருத்தருடைய பட்சத்தை இப்ப சொல்ல போற. அதனால எங்களுக்கு இஷ்டமோ அனிஷ்டமோ ஸ்ருதி எனக்கு பிடிக்கும் பிடிக்கலான்னு வேற, ஆனா நாங்க சொல்றதை ஏற்றுப்போம். ஸ்ருதியோ விருத்தமா சொல்றது எப்படி அப்படின்னாக்கா, எல்லா வஸ்துக்களும் நித்தியம் நாம சொல்றோம். சாங்கியனும் எல்லா வஸ்துக்களும் நித்தியம்னு சொல்றோம். நம்ம சொன்ன நித்தியம் எப்படின்னாக்கா எல்லா வஸ்துவும் நித்தியம்தான், அதனுடைய நிலைகள் ஸ்டேஜஸ் அவஸ்தைகள் அவைகள் ஒன்று மாறிட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல அதுவே கிரமம், அதாவது நிலைகள்லாம் அனித்தியங்கள், அவஸ்தைகள் மாறிட்டு ஒரே தங்க கட்டி. அந்த தங்க கட்டியை வச்சு நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ஒரு செயின் பண்ணிக்கிறான், நெக்லஸ் பண்ணிக்கிறான். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெக்லஸை அழிச்சுட்டு திருப்பி என்ன பண்ற? வலையில மாத்திட்டு அதையே மாத்திட்டு ட்ரெஸ் இருக்கா மாறிண்டே இருக்கு. தங்கம் அப்படியே தான் இருக்கு. தங்கத்தினுடைய நிலைகள் இருக்கு போதுங்கோ, நகைகள் ஆபரண நிலைகள் அவைகள் தான் மாறுறது. ஆக நிலைகளுக்கு தான் அனித்தியத்துவம், வஸ்துவுக்கு நித்தியத்துவம் தான். இதான் பிரவா நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய இது. ஆனால் அவா வந்திருக்கோ சாக்கியார் அவனு நித்தியம் தான் வச்சுருக்கா. ஆனா அவன் எப்படி நித்தியம் வச்சுருக்கா தெரியுமோ அப்படின்னாக்கா, நம்மள மாதிரி இல்லை, அவன் நித்தியத்துவத்தை நம்ம ரெண்டு பேரும் வச்சுக்கிறோம். அவன் சொல்றான், நம்மளும் சொல்றோம். சத்காரியவாதிகள் ரெண்டு பேருமே सत्कार्यवाद நம்மள சத்காரியவாத நம்ம சொல்றது வஸ்துவுக்கு நிச்சயத்துவத்தை ஒத்துண்டு அதனுடைய அவஸ்தைகளுக்கு அனிச்சத்துவம் ஆக ஒரே வஸ்துதான் மாறிட்டே இருக்கு. அழகா உதாரணம் காமிச்சார் பாஷகாரர். ஒரு குழந்தை பிறகுச்ச குழந்தை 5 வயசு பாலகன் 15 வயசு குமாரன் 25 வயசு யுவகன் இளைஞன் அதே வயசு இருக்க பிரதன் ஒரே ஆள் தான் அவனுடைய உடம்பினுடைய தசைகள் இருக்கு அவஸ்தைகள் அந்த நிலைகளை வச்சு நாம என்ன சொல்லுவோம் ஒரு குழந்தை குழந்தை பாலகன் ஆயிட்டான் பாலகன் குமாரன் ஆயிட்டான் குமாரன் யோகன் ஆயிட்டான் யோகன் அறியாதவனானா அறியாதவனும் வயசானவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம். அதனால இதான் கிரமம் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சித்தாந்தம் அப்படி அவன் என்ன சொன்னா தெரியுமா இந்த குணம் குணிலாம் கிடையாது விசாரணம் விசேஷம் எல்லாம் ஒத்துக்கல எல்லா வஸ்துக்களுமே நித்தியம்தான் உற்பத்தின்றதே கிடையாது அபிவியக்தி தான் வருது அபிவியக்தி தான் லோகத்தில் இருக்கு. அபிவியக்தி என்னன்னு அர்த்தம் முதல்ல நமக்கு தெரியல தெரியாத வஸ்து இப்போ தெரிஞ்சுடுச்சு வெளில தெரியுது அதுக்கு அவ சொல்ற சில தையில வந்து தாறு பண்ணி வந்து அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா இது இருக்கு பாருங்க எள்ளு எள்ளுலேருந்து என்ன வருது எள்ளுல என்ன இருக்கவே தானே எள்ளுலேருந்து என்ன வந்தது அதனால ஏற்கனவே என்ன இருக்கு அதுல இருந்தது இப்ப வெளிக்குணரப்படும் நம்ம அது செக்காடுறோம் செக்காடினாக்கா என்ன வருது அது ஒண்டிதான் இந்த காரகங்கள் கிரியைகள் நம்மளால பண்ணப்படக்கூடிய கிரியைகள்னால என்ன வருதுன்னாக்கா இந்த எண்ணெயா வருது எள்ளிலிருந்து எண்ணெயா வருது இதுதான் நாம சொல்றோம். அவன் அதை நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு முடியோ அதை அவன் சொல்றான் சாமிக்க இப்ப எள்ளுதான் எண்ணெயா மாறிடுச்சு. ஆக எள்ளுல என்ன இருக்கு நேத காரணம் அது உள்ள இருந்து வெளில வந்தது அவ்வளவுதான் அது. அதனால அபிவியக்தி எதுவுமே புதுசா உண்டாகல எல்லாம் உள்ள இருந்தது வெளியில தெரியுது வெளியில தெரியுது. இது வந்து இதை ஞாதிகரணத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் காமிக்க போறார் பாஷகார் சூத்திரகார காமிக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிற ஆண்டுமா ஒரு குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பார்த்த உடனே எந்த குழந்தை என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்டான். பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை பெண் குழந்தை எதை வச்சுன்னு சொன்னா அதனுடைய இந்திரியத்தை வச்சுன்னு சொல்றார். ஆனா அந்த இந்திரியத்தை வச்சுன்னு சொன்னோ பிறந்த பெண் குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு சக்தி உண்டோ அல்லது பிறந்த ஆண் குழந்தைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சக்தி உண்டோ என்னோட சூத்திரக்காரர் சொல்ல போறேன். இந்த உதாரணத்தை நாங்க ஏதோ அசிங்கமா சொல்லல இது அசிங்கமும் இல்லை சக்தி கிடையாது. ஆனா எப்படி இருக்கு அந்த சக்தி உள்ளுக்குள்ள இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து குழந்தைகள் வளர்ந்து அது ஒரு நல்ல வயசு வந்ததுன்னாக்கா ஆம்பளையோ பெண் பிள்ளையோ அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தியானது வெளிப்படுறது அது வரையிலும் உள்ள அபிவியக்தி ஆகாம இருக்கு அபிவியக்தி ஆகாம இருக்கு. இதே பாதத்துல இந்த 4வது வரைக்கும் இந்த பாதத்துல அது சொல்ல போற சூத்திரக்காரர் இந்த விஷயத்தை இப்போ அதை எல்லாரும் ஒத்துக்க முடியும். அதனால அபிவியக்தி உள்ள இருந்து இருக்கிறது வெளிக்கொணரப்படுறது அவ்வளவுதான். அதனால இது இல்லைன்னு சொல்ல முடியாது உள்ள இருக்கிற ஒரு வஸ்து வெளிக்கொணரப்பட்டது அவ்வளவுதான். இதை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால எல்லாமே நித்தியம்தான் காரியம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. காரியம்னா என்ன அர்த்தம் அபிவியக்தி உள்ள ஒளிஞ்சன் இருந்தது இன்ன வரையும் நமக்கு தெரியல தெரியாத விஷயமானது வெளியில வந்து நம்மளே சொல்ல போறோம் பின்னாடி சொல்ல போற அதாவது ஒருத்த மோட்சத்துக்கு போறான் அவனுக்கு ஆவிர்பாவ சுரூபம் இருப்பது பெருமாள் அந்த ஆவிர்பாவ சுரூபம் இருக்கே அது உற்பத்தியா இருக்கா புதுசா பண்ணல ஏற்கனவே அவனுக்கு இருந்தது கர்ம பிரவேசனா இருந்தான் அதனால அது மறைஞ்சு இருந்தது. இப்ப என்ன எடுத்துனாக்கா அந்த கர்மாலாம் போயிடுச்சு அதனால அவன் சுரூபத்தை அடைஞ்சிட்டான். அதுக்கு அழகான உதாரணமும் சோனக பகவான் சொல்றேன். ஒரு தங்க கட்டி அல்லது ரத்தன கட்டி ரத்தனம் ரத்தனம் ஜொலிக்கும் ஆனா அந்த ரத்தனம் என்ன எடுத்து மண்ணில அதெல்லாம் விழுந்துச்சு அப்போ அந்த ரத்தன கட்டியானது மண்ணெல்லாம் பூந்து நிறுத்தினாக்கா அது பிரகாசிக்கவே இல்லை, ஒரே அழுக்கு. அதை என்ன பண்ணணும், அழுக்கா நல்லா அளம்பி வச்சிடணும். அளம்பி வச்சிட்டோம்னாக்கா பலப்படப்படன்னு சொல்லிக்கிறது. அந்த பிரகாசத்தை நம்ம கொடுக்கவே இல்லை. அதுகிட்ட ஏற்கனவே பிரகாசம் இருக்கு. இருந்த பிரகாசமானது இப்போ நம்ம அளம்பி வச்சுட்டோம் சுத்தமா, அது வெளிக்கொணரப்படுறது. ஏற்கனவே இருந்த பிரகாசம் வெளிக்கொணரப்படுறது, அவ்வளவுதான். அதுதான் சொல்லியிருக்கோம். குழந்தை என்ன நம்ம எல்லாம் சொல்லுவோம், குழந்தை இருக்கும், சின்ன குழந்தை 3 மாசம் 4 மாசம், அந்த குழந்தை விளையாடுனாலும் போயிடுறதும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை குளிப்பாட்டி விடுவார். குளிப்பாட்டி விட்டாக்கா உடனே அந்த குழந்தைய தூங்கினோம்னு சொல்லுவான். அப்படியே குழந்தை பணப்படப்படன்னு சொல்லிக்கும். குளிச்சுட்டு வந்துருந்தாக்கா அதான் அந்த சுட சுட வெந்நீரெல்லாம் கொஞ்சம் குளிப்பாட்டி விடுவார். அதுக்கிட்ட எப்பொழுதும் அழகு இருக்கு குழந்தைக்கு. ஆனால் அதை குளிப்பாட்டி விட்டோடனே அதனுடைய அழகு நல்லா தெரியும். அதனால அந்த குழந்தை எடுத்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுருவாங்க. தூக்கினும் தூங்க கொடுக்கணுமா இந்த குழந்தைய குளிப்பாட்டி இருந்தாக்கா, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த மாதிரி வெளிப்படுத்தப்படுறது. இதுதான் அவ சொல்ற நித்தியத்துவம். காரியம்னா ஒண்ணு கிடையாது, நம்ம அப்படி சொல்ற காரியம்னு ஒண்ணு இருக்கு. அது காரியம் என்னது என்னக்கா, ஒரு காரணத்தினுடைய இன்னொரு நிலையை அடைதல், அதுதான் காரியம் நம்ம சொல்றோம். அதனால காரியத்துவம் உண்டு. அவஸ்தைகளுக்கு அனித்தியத்துவம், அந்த வஸ்துவுக்கு மட்டும் நித்தியத்துவம். அதை அவன் ஒத்துக்கிற. அதனால சாங்கியனுடைய வழி இப்படி போறது, இப்படி அவன் சொல்றான். அதன் பிறகு வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரர், இந்த மாதிரி 3 பௌத்தா என்ன சொல்றா தெரியுமோ, எல்லாமே க்ஷணிக்கிறாங்க, எல்லாமே க்ஷணிக்குமா, எதுவுமே நிச்சயன்றதே கிடையாது. சத்துன்னு ஒண்ணு இருக்கே, அதுவே அனித்தியம்தான். இந்த க்ஷணம் இருக்கும், அடுத்த க்ஷணம் போயிடும். எல்லாமே அனித்தியம்தான். ஒருத்தன் நித்தியம்னு சொன்னான், இவனும் அனித்தியம்தான் இருக்குன்னு சொல்றான். பௌத்தன் பரஸ்பர தத்துவம் இருந்தான், பரஸ்பரம் தத்துவங்கள் தத்துவம் இருக்கு. அதனால அவனுடைய சித்தாந்தம் அப்படி போறது. அதே ஜெயினன் இருக்கான், அவன் என்ன சொன்னான், சப்தபங்கி, சப்தபங்கின்னு அவனு சொல்றான். இந்த சப்தபங்கின்றது எப்படி இருக்கும், அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் எல்லாத்துலையும் இருக்கு. அதனால நித்தியம் அனித்தியெல்லாம் ஒன்று பேர் தான் இருக்கும், இது வந்து பிரிஞ்சே இருக்காது. நித்தியானித்தியங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே அவிரோதம். ஒரே வஸ்துல நித்தியத்துவமும் இருக்கும், அனித்தியத்துவமும் இருக்கும், எல்லாத்திலையும் எல்லாமே சேர்ந்திருக்கும். அது அநேகாந்தவாதம் அப்படின்னு அவ சொல்றாரு. பாருங்க சித்தாந்தியனுடைய மூளை எப்படி வேலை செய்யறது. ஒவ்வொரு சித்தாந்தியும் ஒவ்வொரு மதத்திலையும் ஒருத்தன் நித்தியன்னே சொல்லலாம், இன்னொருத்தான் அனித்தியன்னே சொல்லலாம், இன்னொருத்தன நித்தியானித்தியம்னு சொன்னான். ஆனா வைசேஷிக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, நித்தியம் அனித்தியம் பிரிக்கிறான். வைசேஷிகன், பாசுபதம், அவன் எல்லாம் நித்திய வேற அனித்திய வேற அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த விபாகம் பார்க்கிற சமயத்துல அந்த ஆகாரங்கள்லாம் இருக்க, நம்ம பக்கத்துல வளர்ப்பா நம்மளும் நித்தியம் அனித்தியம் பிரிக்கிறோம். ஆனா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு சொல்லிச்ச பரஸ்பர விருத்தமா சொல்றாரு. நம்ம ஆகாசம் அனித்தியம் அவளுக்கு தான் சொல்ற, அவளோ ஆகாசம் நித்தியம் அப்படிங்கிறாள். எல்லாத்தையும் மாத்திட்டாள். நம்ம சோதனை பண்ணினோம்னாக்கா எது நித்தியம் எது அனித்தியம் பார்த்தோம்னாக்கா அதுல இந்த மாதிரி நித்தியானத்திய விபாகம் பண்ணாலும் சரி நமக்கு விரோதமாக தான் சொல்றார். நித்தியத்துல அனித்தியத்துவம் சொல்றார், அனித்தியத்துவத்துல நித்தியத்துவம் சொல்றார். அதனால நித்தியம் அனித்தியம்னா பிரதக இருக்கு, ஆனா விபரீதமா இருக்கு. ஏன்னா திரவியங்கள் இருக்கு, திரவியங்கள்ல சிலதெல்லாம் நித்தியங்களா இருக்கும். எது பிரமாணம், ஆகாஷம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நித்தியம்னு சொல்லுவோம். ஆனா அவயவை திரவியம் பாருங்க, ஒரு கட்டம் கடவுள் ஒன்று இருக்கு, அதுல அவயவம் இருக்கு. அதனால அவயவத்தோடு சேர்ந்த அவயவை, அந்த அவயவ திரவியங்கள்லாம் அனித்தியம் வாசம். குணத்தில் கூட அதை மாறி சொல்றாங்க. ஜடத்துவம்னு சொல்லுவோம், அவையெல்லாம் ஜாதிகள், ஆனால் நித்தியம்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். யாரு? வைசேஷிகன், பாசுபதால். நம்ம சித்தாந்தத்திலேயோ எல்லா திரவியமும் நித்தியம்தான், ஆனால் அந்த நிலைகள் தான் அனித்தியங்கள். ஆகாசம், பரமாணு, இவைகள்லாம் கொல்லியோ அவைகள் எல்லாம் ஒரேடியா தள்ளிடும் நாம். ஏன்னா அந்த ஆகாசம் கூட அனித்தியம்தான். பரமாணுன்றது நம்ம எதுவும் நேர்மையா பார்த்துருக்கோம். ஆந்திய காலம் அந்த ஆற்று வழியா ஜாலகரந்திரம் இருக்கும். அந்த காலத்து ஆற்றுலாம் பார்த்தா தெரியும், சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும். அது வழியா சூரிய ஒளி வரும், அதில் ஒன்று பறந்துட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியும். ஆனால் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா தெரியாது, அந்த வெளிச்சத்தில் மாத்திரம் கண்ணுக்கு தெரியும். அதுதான் நமக்கு பிரமாணம். அதாம திரணுகன்னு சொல்றான், திரணுகன்னு சொல்றான். ஆனால் நாமளும் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, அவைகள்லாம் அனித்தியம்தான் அப்படின்றோம். அந்த மாதிரியே சாவயத்துவம், சாவயமா இருந்தாலே அது அனித்தியம் நம்ம சொல்லிட்டோம், அதை ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா நித்திய விபூதி இருக்கு. நித்திய விபூதியில எத்தனையோ தகசூனாதி மண்டபம், எத்தனையோ சிலிண்டருக்கும் கத்தியங்கள், நிறைய ஸ்தோனங்கள், நிறைய மாளிகைகள், அற்புதமான உத்தியானவனங்கள். எல்லா உத்தியானவனங்கள் நடத்தும், நிறைய தோட்டம், நிறைய நீர்நிலைகள், எல்லா அவையத்தோடு தான் கொடுக்கும். ஆனால் அவையெல்லாம் நமக்கு நித்தியம். காரணம் தர்மிக்கிறார்கள் பிரமாணம், அங்கே எல்லாமே நித்தியமா இருக்கு. அமாரி பெருமாளுடைய தெய்வம் இருக்கிறார்கள், பெருமாளுடைய திவ்யாயுதங்கள், திருவாபரணங்கள், இவைகள்லாம் சொல்றவங்களோ அவனுடைய தெய்வம் இருக்கணும், அவனுடைய இவைகள்லாம் இருக்கு, எல்லாமே நித்தியம்தான். எப்படி நித்தியம்னா சொல்லிக்கொள்ளா, எனக்கு வேதம் தான் முக்கியம், அந்த வேதம் சொல்லணும். ஆகாசமா அது அனித்தியம், பரமானும் ஒண்ணு கிடையாது. பெருமானுடைய தெய்வங்கள் வைக்கிறாமோ அந்த நித்திய கோதியோ அவைகள்லாம் நித்தியங்கள். சதாபட்சத்து சோதையாகனா இப்போ அது அனித்தியம் வந்தா எப்படி பார்க்க முடியும்? எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்காது சோதிகள். நம்ம தேவபிரமாணம் சொல்ல தேவை, அனுதினம் அனிமேஷை ரோசனின் விஷயம். பெருமான சேவைக்கு ஆரம்பித்தாங்க, தேவபிரமான சேவைக்கு சேவைக்க அவ கண்ணு இமைக்கவே இல்லை, கண்ணு இமைக்கிறதே இல்லை. அப்படி உற்சாகமா தெரிச்சுட்டே இருக்காவ அனிமேஷி. அந்த மாதிரி ரோச்சனங்கள், கண்கள் பார்த்தா அப்படியே திக்ரம் அடைஞ்சு அப்படியே தெரிக்கிறாராம். என்னமா அழகு இருக்கு திருமாவுடைய அழகு, அவன் தெய்வம் அமைக்கிறவங்க ஒரே மாதிரி இருக்கு. அதனால நிச்சயம் அந்த மாதிரியான ஸ்ருதிகள் தான் சொல்றது, அதை ஒத்துருக்கோம். அதே மாதிரிதான் ஜாதிகள்லாம் இருக்கே அவையெல்லாம் அனித்தியம்தான். இந்த உடம்பு இருக்கே, உடம்புடைய ஆக்காரம் தான் ஜாதி. கோத்துவம் சொன்ன கோத்துவ ஆக்காரம் ஆக்குறது, அது எப்படி இருக்கும்? ரெண்டு கொம்பு, நீண்ட வால் இருக்கும், 4 கால் இருக்கும், அதை தொங்கும் கருத்துக்கிட்ட அது இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இந்த ஆக்காரங்கள். இந்த இதான் சம்ஸ்தானம். இந்த சம்ஸ்தானம்ன்றது மாறிண்டே தானே இருக்கும். ஒரு கோவுக்கு நீண்ட கொம்பு இருக்கும், இன்னொரு கோவுக்கு சின்ன கொம்பு இருக்கும், இன்னொன்றுக்கு கொம்பே முளைச்சிருக்காது. இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்காங்க. அதனால இவெல்லாம் அனித்தியங்கள். அதனால நித்தியம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரியாக எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. அதனால இந்த இதுல இவன் சுதிகளை கொண்டுதான் ஆக்ஷேபிக்கிறேன் அப்படின்னுட்டு இந்த விவேகம், நம்ம சொன்ன விவேகம் அவனுக்கு வரல. இவன் நமக்கு எது நமக்கு பிரதிகூலமோ அதை ஒண்டி எடுத்துன்னா வாக்கியங்கள், அதுவும் அனுகூலம்னு நம்ம சொல்ல போறோம், அதுவும் அனுகூலம்னு நம்ம சொல்ல போறோம். அந்த வாக்கியங்களை வச்சுன்னு எடுத்துன்னு சொல்றான். எது அது நமக்கு அனுகூலமாக சகசிரசக நிறைய ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் எடுக்கவே இல்லை. அதனால அந்த விவேகத்தை அவனுக்கு சொல்லி ஆகணும், அதை ரட்சிச்சாகணும். அதனால பூர்வபக்ஷிகள்லாம் எடுத்து நிறுத்துற எப்படி அப்படின்னாக்கா, இந்த பாதம் இது வியப்பாதமும், அத மாதிரி பிராணபாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 2 பாதத்தினாலையும் அவளை தடுத்து நிறுத்துற, அடுத்தடுத்து நிறுத்தி அந்த விஷயங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்ல போற. அதுக்கோசரம் தான் இந்த அறிஞர்கள் வரது, இந்த பாதம் 2 பாதங்களும் இப்படி சேர்த்து ஓடுற. அதனால என்ன எடுத்து இப்படி பண்ணினதுனால பிரம்மத்துக்கு சர்வ காரணத்துவம். இப்ப ஆகாசம் நித்தியம் ஆரம்பிக்கலாம், ஆகாசம் நித்தியம் கிடையாது, அது அனித்தியம்தான் அப்படின்னு தவிக்க போற சொல்றாரு. அது சொன்னதுனால இது பிரம்மமானது அனித்தியமா போயிட்டதுனால பிரம்மத்துக்கிட்ட இருந்தால் உற்பத்தி ஆச்சு. ஆகவே பிரம்மம் சர்வகாரணம், பிரம்மத்தினுடைய சர்வகாரணத்துவமானது இங்க ஸ்தாபிக்கப்படுறது. சரி, இங்கெல்லாம் யார் குருபக்ஷி அப்படின்னா சாங்கியால் தான், வைசேஷிகால் தான். ஏற்கனவே வணக்கணும்னு பண்ணிட்டுமே இங்க திருப்பி என்னத்துக்கு அவன் எப்படி வர முடியும் அப்படின்னாக்கா இவரு அப்பா குயுக்தி உதர்க்கங்கள் அதை வச்சுன்னு ஆட்சேபம் பண்ணான். அப்போ அதை கண்டனம் பண்ணிட்டோம். ஆனா இப்ப எப்படி தெரியுமோ, அப்போ தர்க்க முகையின பண்ணான், இப்போ சுதி முகையின. சுதி உபநிடத்து வாக்கியங்களே சிலதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னுட்டு ஆரம்பிச்சா. இப்போ அத இதுவரை அந்த வாக்கியங்களுக்கு விரோதமே இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். அதனால அப்படி பண்ணினதுனால நம்ம சித்தாந்தம் இன்னும் ஸ்தாபிதம் ஆகுது. அதனால நமக்கு எது சித்தாந்தமோ அந்த சித்தாந்தங்கள் சொல்றாரு. அந்த சித்தாந்தங்கள்லாம் அவருக்கு விருத்தமானது, அவருக்கு விருத்தமானது. அவ சொல்ற இதுவே வரவே வராதிங்க, அத கண்டனம் பண்ணணும். அது மாதிரி சாய்க்கணும், வைசேஷிக்கணும், அவெல்லாம் சொல்றத கண்டிக்கிறதுக்கு கொசணும். சாங்கியன் வந்து ஆகாசத்துக்கு நிச்சயத்துவம் சொல்லலை, வைசேஷிகன் சொல்றான். ஆனா கர்த்தரதிகணம்லாம் வரப்போகுது. அங்க கர்த்தரதிகணம்லாம் வரைச்ச அவளுக்கு கரணம் பண்ணியாகணும். யாருக்கு? அந்த சாங்கியனுக்கு கரணம் பண்ணணும். அதுக்கு அவள்லாம் வருவா, அவள்லாம் வருவா. அந்த சாங்கியன்லாம் அந்த அவள் வரைச்ச அவளை கண்டனம் பண்றதுக்கு போகணும்னா இது வருது. இந்த அதிகரணம், இந்த பாதங்கள் 15 பாதங்கள் அதிகரணங்கள், 2 பாதத்தினால சொல்லப்பட்ட 15 அதிகரணங்கள். அவைகள்லாம் அதெல்லாம் எப்படிப்பட்டது என்றதை விவரிக்கணும். அவங்களை கரணம் பண்றதுக்கோசரம் இந்த மாதிரி வருது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால முதல்ல சங்கதிய சொல்ற. அத இப்ப பார்க்கலாம். ஸ்லோகத்தை எடுத்து புத்தகம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இது பாருங்க. சர்வம் சாங்கியாஸ்த நித்யம் க்ஷணிகம் அகிலம் அபி அத்ர விபாஷிகாத்யாக நித்யா நித்யம் சமஸ்தம் ஜன பரிபடிதம் சப்தபங்கீம் படந்தஹ நித்யா நித்யே விபத்யாபி அபிதததி விபோ விபர்யஸ்ய வைசேஷிகாத்யாக சுச்சித்தான தான்நிருந்தன் ஸ்ருதிபரதவியத் பிராணபாதௌ யுணக்தி அப்படின்னு சொல்றான். வியத் பிராணபாதௌ யுணக்தி சொல்ற. வியத் பாதம், பிராணபாதம், 3வது பாதம் வியத்பாதம், 4வது பாதம் பிராணபாதம், இது 2த்தையும் சேர்த்து விடுற யுணக்தி. இந்த வேதாந்த சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னாக்க இவாளன்னா தடுக்கணும், கண்டனம் பண்ணணும். அதுக்கு வசனம் எப்படின்னா சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம், சாங்கியாஸ்து சர்வம் நித்தியம் அப்படின்னு சொல்ற. சாங்கியர்கள் அனைத்துமே நித்தியம். அனித்தியம்ன்றதே உலகத்துல கிடையாது, உற்பத்திங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சாங்கியால் சொல்ற. சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம். வைபாஷிகாசியாக அத்த க்ஷணிகம் அகிலம் அப்படி வைபாஷிகாத்தியா. இதே விஷயத்துல வைபாஷிகாத்திகள், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், 3 பௌத்தாள் இவெல்லாம் என்ன சொல்றான்னாக்கா அத்த அகிலம் அப்படி க்ஷணிகம், அனைத்துமே க்ஷணிகம்தான். எல்லாம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசத்தடைஞ்சிட்டு அதனால அனித்தியம்தான் வைகள் அப்படின்னு சொல்ற. ஆனா தினப்படி படித்தான் தினமணி வர सप्तभंगी परंतः सप्तभंगी पात्र अंद सप्तभंगी समस्त नित्या लोकत अने विरोधम वरे वस्तु नित्यम अनित्यमस्तना नित्यम व्यक्तियास्तना अनित्यम अभी वेदांत இந்த மாதிரி சொல்றதுனால அதனால எல்லாமே நிச்சயம் நித்தியானித்தியம் தான் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயமா அப்படின்னுட்டு இந்த ஜெயின பக்ஷவாதிகள்லாம் ஆனா வைசேஷிகாத்தியா வைசேஷிகாள் வாசுபதாள் இந்த மாதிரி இருக்கிறவாழ்லாம் சுவாமி எப்படி எப்படிலாம் பதங்கள் படிக்கிறார் பிரயோகம் பண்றார் ஆதிசத்தம் போட்டு இருந்தாக்க அதுல பாசுபதான் பாசுபதம் பசுபதி வசத்தான் சொல்றவா அவள்னா இங்க அர்த்தம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் புரிஞ்சு புரிஞ்சு இது பார்த்துக்கணும். அதனால இந்த பாசுபத மதவாதிகள் அவள்னா இந்த மாதிரி சொல்றா விசேஷிகாலாம் எப்படி நித்தியானித்தியம் விபத்திய நித்தியானித்திய விபத்திய நித்தியத்தையும் ஒத்துப்பா சிலதுனா நித்தியம் சிலது அனித்தியம் அப்படின்னு விவஸ்தை பண்றோம் நம்மளும் பண்றோம். அந்த மாதிரி பார்க்கறது உடனே அதை கூட பார்த்தாக்கா நம்ம சொல்றதும் அவ சொல்றதும் ஒன்ன மாதிரி தோணும். ஆனா தத்துவ பிரக்கிரியில பார்த்தோம்னாக்கா நம்ம எதை அனித்தியமா சொல்றோம் நித்தியமா சொல்லுவாவா எதை நித்தியமா சொல்றோம் அதை அனித்தியமா சொல்லுவா அது தவறு. நித்தியானித்திய விபர்த்தியாபி பிரிச்சா கூட விபர்த்திய மாத்தி சொல்லுவாவா மாத்தி சொல்றது என்னத்தை மாத்தி சொல்றது நிச்சயத்தை அனித்தியமாகவும் அனிச்சத்தை நிச்சயமாகவும் அந்த மாதிரி சொல்றா. அப்படி சொன்னதுனால அது எதிரும் நித்தியானித்திய வைத்தியாபி விபரியசிய அபிதல் அபிதா சொல்றாரு சொல்கிறார்கள் யாராவது வைசேஷிகாத்தியாக. இப்ப என்னாச்சு பாருங்க அந்த சாங்கியால் எல்லாமே நிச்சயம்னு சொல்றா அபிதல் வைபாடிகாதியான மூணு பௌத்தாள் எல்லாமே அனித்தியம் க்ஷணிக்கம் அப்படின்னு அவ சொல்றா. அதே அவன் வந்து இவா இருக்கா ஜெயினாள் அந்த பாஸ்கராள் இவாள்னா என்ன பண்றா அந்த ஜெயின சொன்ன இது இருக்கே சப்தபங்கி அந்த சப்தபங்கி வாதத்துக்கு பேசுறவா அநேகாந்த வாதத்துக்கு பேசுறவா எல்லாமே நிச்சயமாவும் இருக்கும் அனித்தியமாவும் இருக்கும் விரோதமே இல்லை அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா வைசேஷிகாலோ நித்தியம் அனித்தியம்னு பிரிச்சுப்பா வைசேஷிகால் பாசுபதால் தான் அப்படி பிரிச்சுட்டா கூட அவன் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா வேத விருத்தமாக எது நித்தியமோ அது அனித்தியமா சொல்லிட்டு எது அனித்தியமோ அதை நித்தியமா மாத்தி சொல்லுவா. இப்படி இதான் அவர்களுடைய தாரசு சாட்சிகள். ஏன்னா இதை வச்சிருந்தா பின்னாடி பார்க்கணும் எல்லாம் அப்படி இருக்கு சொல்லச்ச சுச்சுத்தான் இதை வந்து சுருதியை வச்சுட்டுதான் அவ பேசுறான். சுருதியை வச்சுட்டுதான் ஏற்கனவே சொன்ன பார்ப்போம் ஆகாசம் வாயிஸ்து அந்தரிக்ஷத்து ஏது அமிர்தம் இது ரெண்டும் அமிர்தம் இறப்பு இல்லாதது நாசம் இட்டது நித்தியமானதுன்னு முக்கியம் அதை வச்சுக்கிறார். அந்த மாதிரி சுருதிகள் சொல்லப்பட்டதை வச்சுட்டு அவள் எல்லாம் ஆக்ஷேபிக்கிறார் ஆக்ஷேபிக்கிறாள். ஆனால் சுச்சுத்தான் சுதியை கொண்டு அவ எழுந்துகிறான் இதை கொண்டு இல்லை யுக்தியை கொண்டு இல்லை என்ன யுக்தி அடிச்சாச்சு சுதியை கொண்டு அவன் திருப்பி இது பண்றான். ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒண்ணு சொல்லுவாளே அந்த மாதிரி நெருப்புல எத்தனை வாட்டி இருந்தாலும் எழுந்து எழுந்து வருமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வயசுல என்ன துஷ்டன் இருக்கானே அவன் சொல்லுவான் வச்சனும் விஷயத்துக்கு வாழதான் விஷம் இருக்கும் பாம்புக்கு நாக்கில் விஷம் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டே வந்து துர்ஜனனுக்கு சர்வாங்கியே துர்ஜனம் விஷம் வரும் துர்ஜனிய விஷம் துர்ஜனனுடைய எல்லா உடம்புலையும் விஷம்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நீச்சமான புத்தி எப்படியாவது வைதிக சித்தாந்தத்தை அடிக்கணும் വേദത്തെ അടിച്ചിടണം, ബ്രഹ്മകാരണത്തെ അടിക്കണം, ഈശ്വരകൃത്യത്തെ അടിച്ചിടണം, ഈശ്വരനെ അവതാരപ്പെടുത്തരുത്, இந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி சொல்றது அந்த மாதிரி அவ போவா. அதனால இவ இதெல்லாம் யுக்திகள்லாம் விட்டுட்டான். போன வாட்டிலாம் யுக்திகளை வச்சிருந்தா அக்ஷரம் பண்ணோம். இப்போ யுக்திகளை விட்டு சுத்தியத்தான் சுதியில இருந்து உண்டாடுவான். கேள்வி கேட்கிறா, சுதிகளை வச்சிருந்தா அவ அக்ஷரம் பண்றான். அப்படிப்பட்ட தான் அவர்களை நிருந்தன்னு அவளை நிரோதம், அவளை தடுக்கிறதுன்னு அர்த்தம், அவளை நிராகரிக்கிறது, அவளை சர்வாத்து நாட்டு சொல்றது. ஸ்ருதியினால கூட நீ என்ன கேட்க முடியாது அப்படின்னு இருந்தன்னு ஸ்ருதிக்கிறத ஸ்ருதிகளை கொண்டு நீ ஸ்ருதிகளை கேட்டுதான் கொண்டுதான் என்ன கேட்க வந்த கேள்வி. இப்போ நீ கேட்ட ஸ்ருதிகளை கொண்டு உனக்கு நான் பதில் கொடுக்குறேன் பார். ஸ்ருதிக்கிறத வியத்ராண பாதம் யுனக்தி, இந்த வியத் பாதம் என்ன பிராணபாதம் என்ன அந்த ரெண்டு பாதத்தையும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சேர்த்து விடணும். சுதிபிரேவன் வேதங்களை கொண்டே ஒன்னு அடக்கிடுவோம். அடக்கிட்டு அந்த வேதங்களை கொண்டே இந்த ரெண்டு பாதங்களும் பிரம்மகாரணவாதத்தை சாதிக்கிறதுக்கு போதும் வந்துருக்கு. அதனால நீ ஒரு சுதியை காமிச்ச என்ன, அதுக்கு பாதகமான ஒரு சுதியை நான் காமிப்பேன். அப்படி பண்ணி உங்க எல்லாரையுமே தட்டி தள்ளிவிடுவாங்க, தள்ளி விட்டுருவோம், எல்லாரையும் நிரந்தரம் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு முக்கியமானது தர்மீகராக பிரமாணமான வேதம். அந்த வேதம் எதை சொல்றதோ அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டியதில்லை. அந்த இடத்தை கொண்டு நீ ஆட்சேபிச்சேன்னாக்கா வேதத்திலேயே மூழ்கி இருக்கிறவா நாங்கோ, அதுவே பிரமாணம் சொல்றவாதிகள் நாங்கோ. எங்க கிட்ட வந்து தமிழ் ஒண்ணு சொல்லுவா, கொல்லம்பட்டறையில குண்டு வச்சு வித்தாக்கா நான் வாங்குவானா அப்படின்னு. கொல்லம்பட்டறைன்னா அந்த காலத்துலாம் இப்பதான ஃபேக்டரிஸ், அப்பெல்லாம் அந்த மனம் சொல்லுவா இரும்பெல்லாம் கருமான் இரும்பெல்லாம் பட்டறை வச்சு பண்ணி தருவான். ஆணி போராடி கத்தி கடப்பாறை அந்த மண்வெட்டி எல்லாத்தையும் பண்ணி தருவான். அவனுடைய பட்டறையில வந்து மொத்தம் ஊசி வைக்கிறேன்னு வந்தான்னாக்கா எதுப்பானா, நாங்கோ பிரத்யேக பிரமாணவாதிகள், சாஸ்திரத்தை காட்டில எங்களுக்கு பிரமாணங்கள் ஒண்ணும் கிடையாது. அதுதான் சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொல்லிட்டோம், சுதேசு சப்த மூலத்வாதுன்னு சொல்லிருக்கோம். அப்படி சுதியே பிரமாணம்னு சொன்ன எங்க கிட்ட வந்து நீ சுதியை கொண்டு விரோதம் காமிக்கிறேன், அதனால ஒண்ணு நித்தியம் ஒண்ணு அனித்தியம் கிடையாது, கிடையாது எல்லாம் நித்தியம் எல்லாம் அனித்தியம் எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். ஏன்னா நாங்க சுதியை வச்சுருந்தா நாங்க விசாரம் பண்ணிருக்கோம், அதுல ஒன்னால எதையுமே எங்கிட்ட காமிக்க முடியாது. அதனால நீ சுதியை கொண்டு காமிச்சேன்னா அதுக்கு பாதக சுதி பல சுதிகளை காமிச்சோம். பல சுதிகளை காமிச்சோம்னாக்கா எல்லாம் ஒன்றுதான் சிதிலமா எடுப்போம் பட்சமே. ஆகவே எங்க பட்சம்தான் சித்தாந்தத்தில் முன்ன ரச்சனை அது சொல்றது. ஆகவே இந்த ஸ்லோகத்துல இந்த சங்கதியை சொல்ற இந்த கடைசியில் ரெண்டு பாதமும் என்ன சொல்றது, இந்த மாதிரி காரிய வர்க்கங்கள் சோதனை பண்றது, அதுல ஸ்ருதி விரோதங்களை பூர்வபட்சிகள் காமிச்சாக்கா அந்த ஸ்ருதி விரோதத்தை ஸ்ருதிகளை கொண்டு சமணம் பண்ணி சர்வகாரணத்துவம் பிரம்மத்துக்கு அன்வயிச்சோம். பிரம்மம் சர்வகாரணம்னாக்கா அனைத்தும் பிரம்மத்துக்கு காரியமாக இருக்கும், அதுதான் இங்க சொல்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால தாய் பாருங்க. சர்வம் சாங்கியாத்வ நித்யம் க்ஷணிகம் அகிலமபி அத்ர விபாஷிகாத்யா நித்யா நித்யம் சமஸ்தம் என் பரிபதிதாம் சப்தமஹீம் படந்தாம் நித்யா நித்யே விபத்யாப்யபி தததி விபர்யஸ்ய விசேஷிகாத்யா சுச்சித்தான தான் நிருந்தன் ஸ்ருதி விரதய பிராணபாதௌ யுனக்தி கவிதாக்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.